ஆ போதுங்க. இப்போ ரொம்ப வந்து நம்ம ரொம்ப பக்தி கிக்தி அப்படின்னு ரொம்ப சுவாமிக்கு உள்ளே போய் பேசிட்டோம். ஒன்று வேணால் என்ன பண்ணோம், ஒரு நகைச்சுவைக்கு ஒரு நாரதர் கர்ப்பபங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சிவபெருமானம் பார்த்தாச்சு இல்லையா, மகாவிஷ்ணுவையும் பார்ப்போம். இது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். என்னாருது, ஒரு சமயம் வந்து நாரதருக்கு ஒரு காரியம் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறார், சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுறார். சிவாய நமக சிவாய. இப்போ அவர் மகாவிஷ்ணு பக்தர் தான், இருந்தாலும் இந்த காரியம் வந்து இவர்கிட்டேருந்து ஆக வேண்டியிருக்க காரணத்தினால சிவாய நமக அப்படின்னு சொல்லி பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மந்திரம் தவம் பண்ணுறார். தவம் பண்ணுறச்சு என்னாச்சு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது தள்ளி வந்துங்கம்மா, அம்மா உட்காரங்க உட்காருங்க, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். தவம் பண்ணுறார். எப்பயுமே தவம் பண்ணும்பொழுது நமக்கு பிரதானமாக ஒன்று சொல்லப்படுவது, நம்மளுடைய தவத்தை சோதித்து பார்ப்பாங்க எப்பயுமே. எப்படி நம்ம படித்தாக்க நமக்கு பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அதை நோக்கி போகும்போது அவருக்கு ஒரு பரீட்சை வருது. என்ன பரீட்சைனா, சிவபெருமான் வந்து இந்திரன்கிட்ட சொல்கிறார், அவர் ரொம்ப தவம் பண்ணிகிட்டே இருக்கார், அவர் போய் கொஞ்சம் களைச்சிப்பார் அப்படிங்கிறார். இவர் உடனே தேவக்கன்னியர்கள், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய தேவக்கன்னியர்கள், அழகாக பாடக்கூடியவர்கள், ஆறக்கூடியவர்கள், அவளை வந்து கீழே அமுச்சு வைக்கிறார். இப்போ என்ன பூலோகத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அமுச்சு வச்ச உடனே இவர் வந்து சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்கார். அங்கே வந்து அந்த ஸ்திரீகள்லாம் பயங்கரமாக ஆடி பாடி தொடரா தொட்டு கூட பார்க்குறாங்க. ஆனால் இவர் தவம் கலையும்னு பார்த்தா கலையவே இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நிலையிலேருந்து தவறவே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு சொல் பஞ்சாட்சரம் ஓம் நமச்சிவாய, அது மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கார். அந்த தவம் போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கார். சரி, இவன் ரொம்ப ஆடி பார்க்குறான், ஒன்றுமே வேலைக்கே ஆகலை, சோர்ந்து போய் போய் இந்திரன்ட்ட சொல்லிடுறா, சுவாமி நாங்கள் போய் ஆடி பாடி பார்த்தோம், தொட்டு கூட பார்த்துட்டோம். ஏன்னா தொடமாட்டாங்க பொதுவாக, நாங்கள் தொட்டு கூட களைச்சி பார்த்துட்டோம், அவர் தவம் வந்து கலையிற மாதிரி தெரியல, மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் போயிடுறேன். இப்போ என்ன ஆகுது, இவர் நல்லபடியாக பல யுகங்கள் பல காலங்கள் இவர் தவம் பண்ணி தவத்தை முடிச்சுடுறார். அப்போ சிவபெருமான் காட்சி அளித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எந்த காரியத்துக்காக அவர் வந்து தவம் பண்ணாரோ அது ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ சொன்ன உடனே இவர் தேவலோகம் போயிடுறார். யார், நாரதரிங்கன் தேவலோகம் போயாச்சு. போன உடனே அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வர்றது, யாருன்னா சக தேவர்கள் அவெல்லாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் சொல்கிறான், ஏ சுவாமி நீ பெரிய காரியம் பண்ணியிருக்கீர் அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன காரியம் பண்ணேன், நீ தவம் பண்ணலை அப்போ பண்ணுறச்சே எல்லோரும் வந்து ஒன்று தொந்தரவு பண்ணான், ஆனால் நீ நிலையிலேருந்து தவறாமல் சூப்பராக முடிச்சுட்டேன், அழகாக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கர்வம், நான் தான் வந்து காமன், யார் அந்த கவனம் தான் காமம், வேறு ஒன்றும் இல்லை. ஆசை ஆசை இதை நோக்கி, வேறு ஏதோ ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை நம்ம அதை நோக்கி கவனத்தை திருப்புறோம்னா அதுதான் ஆசை. அந்த நிலையிலேருந்து திரியிறது, அவர் அந்த தவம் பண்ணும்போது நிலையாக தெரியல, அது முடிஞ்சு நம்ம தான் வந்து இந்த தவத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கும்பொழுது கர்வம் தலைக்கு ஏறெடுத்து. அப்போது சதுர்முகனை பார்க்க போகிறார். சதுர்முகன்னா யார், பிரம்மா. பிரம்மா போய் பார்க்க போகிறார். பிரம்மாட்ட போய் என்ன தற்பெருமை, ஆ சுவாமியை பார்த்தீரா, ஆ ஜெயிச்சுட்டோம் நாங்கள் எப்படி அப்படின்ன உடனே சதுர்முகன் பார்க்குறாரு, என்னப்பா இப்படி பேசுகிற, நீ காமனை ஜெயிச்சுட்டு தான், அதான் ஆசையை வென்றதா சொல்கிற, இப்போ நான் என்ற எண்ணமும் ஆசை தானப்பா அப்படிங்கிற. என்ன வேணால் இருக்கட்டும் சுவாமி, எனக்கு முன்னாடி தேவ கன்னியர்கள் அழகான ஸ்திரீகள்லாம் ஆடும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அவளை திரும்பி பார்க்கவே இல்லை, நான் அப்படியே கன்று மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமை பேசுகிறார். இல்லைப்பா, சிவபெருமான் தான் அருள் பாலிச்சிருப்பார், அவள்லாம் சோர்ந்து போகணுன்னு, இது உன் தவ வலிமையால் நீ ஜெயிக்கலை, அவள்லாம் வந்து சோர்ந்து போகணும் சார். அவர் பண்ணியிருக்கட்டும் சுவாமி, அவர் டெஸ்ட்டு வச்சாலும் நான் தானே எழுதுனேன், நான் தானே பா மார்க் வாங்கினேன் அப்படின்னு அதுலேயே நிற்கிறார். நீ வந்து பட்டாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு விட்டார். இங்கேருந்து நாராயணன் யார் முக்கியமான ஆளை பார்க்கணுமே, மகாவிஷ்ணு கிட்ட போயாச்சு. அங்கே போய் இந்த இதுக்கு ஒரு தலைப்பு கூட வச்சுருந்தேன் முன்னாடி, இந்த நான் படிக்கும்பொழுது நாரதர் கலகம் நன்மையில் முடியும்பாங்க. இது என்னென்னு பாருங்கோ, நாரதர் சாபம் நன்மையில் முடிஞ்சிருக்கு எப்படின்னு பார்ப்போம். இந்த இந்த கதையோட பேர் என்னாருது, இங்கேருந்து போய் நாராயண அப்படின்னு போயாச்சு. ஐயோ இந்த மனுஷன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு மகாவிஷ்ணு பார்க்குறார். பார்த்தோன்னே சோப்பா சொல்லுப்பா என்னப்பா, இல்லை சுவாமி கேள்விப்பட்டிருப்பேள், இருந்தாலும் நான் சொல்கிறேன், தப்பு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், தவம் பண்ணேன் ஜெயிச்சுவிட்டேன் தெரியுமா அப்படின்னு. அடாடா இல்லைப்பா, எனக்கு நான் நீ பண்ணதெல்லாம் நான் பேசினதெல்லாம் கவனிச்சிருந்தா இருந்தேன். இப்போது நமக்கு என்னன்னா, சில பேர் தற்பெருமை பேசுவாள், நம்ம தான் அப்படி இப்படின்னு தற்பெருமை பேசுவாள்.
சில பேருக்கு தான் தற்பரமாக தான் பேசுகிறோன்னு தெரியாமலே பேசுவா. எப்படின்னா, நானும் தற்பரமாக பேச மாட்டேன் பாருங்கோ, எனக்கு தற்பரமாக கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு தானே சொல்லிப்பான். அது சொல்லும்போதே தனக்கு பெருமையை பேசுகிறோங்கிற தெரியாமல் சொல்லிப்பான். அதே மாதிரி நாரதரப்ப என்ன பண்ணுறாரு, போய் இதே மாதிரி நான் தான், நீங்கள் என்ன சொல்கிறது புரியறது, டெஸ்ட் எதுன்னு நான் தான், அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு அங்கேயும் என்ன பண்ணுறாரு, அந்த நிலையிலேருந்து திரிஞ்சுட்டார். நான் என்ற எண்ணம் வந்து அதிகமாகிடுது. எப்பயும் சிவபெருமான் தான் திருவிளையாடல் செய்வார். இந்த தடவை அவருக்கு லீவ் விட்டாச்சு. மகாவிஷ்ணு சொல்கிற, நான் ஷிஃப்ட் நான் ஏற்றுக்கிறேன், எப்போ பார்த்தாலும் நீயே என் திருவிளையாடல் பண்ணுறேன், இந்த தடவை நான் பண்ணுறேன் ஒரு மாறுதலுக்கு. இந்த நாரதர் வந்து ரொம்ப ஆடின்னு இருக்கார், அவர் கொஞ்சம் வாழை கொஞ்சம் நறுக்கணும், அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு திருவிளையாடல் பண்ணுறேன், ஒரு விளையாடல் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த பெருமை பேசிகிட்டே இருக்கார். இல்லையோ, பெருமை பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு தகவல் சொல்கிறார். யார், மகாவிஷ்ணு வந்து ஒரு தகவல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி பூலோகத்தில் ஸ்ரீபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஸ்ரீபுரத்தில் அம்பரீஷ் அப்படின்னு ஒரு மகா சக்கரவர்த்தி இருக்கார். சரி, இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீர், இரு சுவாமி கேளு. வந்து அந்த அம்பரீஷ் மகா சக்கரவர்த்தி என்னன்னா, தான் பொண்ணுக்கு அவள் தேவலோக கன்னிகளோடு அழகாக இருப்பாளாம், அதுக்கு தான் அந்த ஆசையை அடி போட்டு விட்றார். அவள் ரொம்ப அழகாக இருப்பாளாம், நீ வந்து அவளை பார்த்துருக்கியா, அவளுக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்காளாம், அந்த அழகான பொண்ணுக்கே கல்யாணம் ஆகலையாம் அப்படின்ன உடனே இவருக்கு அவ்வளோதான் நில தவறி போச்சு. ஸ்வயங்கன்னு பறந்து டைம் ட்ராவல் பண்ணி என்ன பண்ணிடுறாரு, மேல் லோகத்திலேருந்து கீழே பூலோகத்துக்கு வந்தாச்சு. ஸ்ரீபுரத்துக்கு வந்து இறங்குறார். வந்து இறங்கின உடனே நான் எப்படி என்ன பண்ணணும், அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போய் பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி, மகாவிஷ்ணு சொன்னது உண்மையா, அந்த பொண்ணு என்ன அவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த புறத்துக்கு போய் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணாமல் தூரத்துலேருந்து நின்று பார்க்குற. அதுமாதிரிலாம் பார்க்கறது அடிப்படையில் தவறு, நாரதராக இருந்தாலும் செய்யக்கூடாது. ஆனாலும் ஆசை கண்ணை மறைத்தது, போய் நாரதர் வந்து மறைஞ்சு நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டார். அவ்வளோதான் ஆசை, அப்பா இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பார்த்தது தப்பு, அங்கேருந்து வந்தது தப்பு, இங்கே வந்து அதுவும் பூலோ மேல்லோகத்தில் தேவலோகத்துலேருந்து வந்து பூலோகவாசியை கல்யாணம் பண்ணிக்கிறது அதோட பெரிய தப்பு. ஏன்னா கந்தர்வஸ்கா உங்களுக்கு ஸ்தானம் வந்துடுறது, இங்கே கீழே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் மனசில் ஆசை வந்துடுது. நேராக இங்கேருந்து அம்பரீஷ் மகா சக்கரவர்த்திகிட்ட போகிறார். போய் காட்சி அளித்து அவர் சுவாமி அப்படின்னு ரொம்ப வந்து, அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு சமாச்சாரம் பேசுறதுக்காக தான் உன்ட்ட வந்திருக்கேன். என்ன சமாச்சாரம்னா, உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன், ஏதோ உனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகலையாமே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அவர் சொல்ல, ஆமாம் சுவாமி என் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஐயோ நான் பண்ணிக்கிறேன்யா, எனக்கு கல்யாணம் பண்ணிவியா, நாரதரை விட உனக்கு நல்ல மனுஷன் வேணுமாயா. இல்லை சுவாமி, உங்களோட நல்ல மனுஷன்லாம் காமிச்சிட்டேன், அவெல்லாம் வரமாட்டேன். என்ன என்ன சொல்கிறா உன் பொண்ணு அப்படின்னு வந்து ஸ்ரீமதிக்கு என்ன பிரச்சனை, எங்கிட்ட சொல்ல நான் வந்து பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு உடனே தான் அவன் அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவள் கல்யாணம் பண்ணிண்டா மகாவிஷ்ணு ஹரியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு துவஜம் கட்டின்னு இருக்காள், அவள் ஹரிய கல்யாணம் பண்ணிப்பாள். ஏ சுவாமி நானும் அழகாக தான் இருக்கேன், என்னையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு வாதம் செய்கிறார் அவரோட. சுவாமி என் பொண்ணுக்கு நான் வற்புறுத்த முடியாது, நான் ஏதோ கலியுகத்தில் பிறந்திருந்தா இவனை கல்யாணம் பண்ணிக்க அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் வற்புறுத்த முடியும், ஜாதி பேரை சொல்லிக்கலாம் வற்புறுத்த முடியும், இப்போ வந்து என்னால் வற்புறுத்த முடியாது சுவாமி, அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், நான் வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிடுறேன். இவர் ஆஹா இது என்னடா இது, என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா, இல்லை சுவாமி அவமானப்பட்டுருவீங்க, சொன்னால் கேளுங்கோ வேண்டாம், எப்போ ஒருத்தர் அவமானப்பட முடியும், ஆசை ஆசைப்பட்டால் மட்டும்தான் அவமானப்பட முடியும். இன்னொருத்தர் வந்து நம்மளை மதிக்கணும், இன்னொருத்தர் நமக்கு மரியாதை தரணும், இன்னொருத்தர் நம்ம காலில் விழணும் அப்படின்னு நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மரியாதையை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா, அவகிட்டேருந்து சில சமயம் மரியாதை வரலாம், பல சமயம் அவமானங்கள் தான் வரலாம். இது ரெண்டும் எப்போ வரும், நமக்கு நான் என்ற எண்ணம், நான் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு வரும்போது இது வரும். இது நாரதருக்கு வந்துருது. அப்படியா, இப்போ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறேன், அதானே நான் ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு காத்தால் நீ சுயம் வரத்துக்கு தயார் பண்ணு, எல்லா ராஜாவையும் வர சொல், நானும் வந்து உட்காடுறேன், ஓம் பொண்ணு எனக்கு தான் மாலை போடுறேன் அப்படின்னு பந்தயம் கட்டுறாரு. யார், நாரதர் வந்து அந்த அம்பரீஷ் மகா சக்கரவர்த்தி கிட்ட பந்தயம் கட்டுறாரு. பந்தயம் கட்டு, இவருக்கு ஒன்றுமே புரியல, சுவாமி உங்கள் மீது அவ்வளோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, ஏன்னா என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் வேறு யாருக்கும் மாலை போட மாட்டார், உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா, நீ பண்ணும் அவமானம் வந்தால் எனக்கு தானே உமக்கல்ல இல்லை, நீங்கள் பண்ணும் அப்படின்னு ஜொயங்கன் திருப்பி டைம் ட்ராவல் பண்ணி மேலே இங்கே வந்து போயாச்சு. மேலே போன உடனே மகாவிஷ்ணு கிட்டே போய் பேசுகிறேன், நாரதர் போய் பேசுகிறேன், நாராயண
ஆ வாரோ, இவருக்கு தெரியும் எல்லாம், இவர் பண்ணுறதே இவர் தானே. இவர் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு, ஆ என்ன சுவாமி சொல்லுங்கள், என்ன சமாச்சாரம் வந்திருக்கு? இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு வரம் பாக்கி இருக்குது, முன்னாடி நான் ஒரு தவம் பண்ணியிருந்தேன், அந்த வரத்தை நான் உங்கள்கிட்ட பயன்படுத்தலை, அதில் என்ன பண்ணுங்கோ, இப்போ அந்த வரத்தை எனக்கு கொடுங்கோ. என்னது வரம் பாக்கி இருக்கா சுவாமி? உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தின் இருக்க முடியாது, ஒரு வரம் பாக்கி இருக்குது, நான் போய் சொல்ல மாட்டேன்னோ இல்லையோ, எனக்கு அந்த வரம் கொடுங்கோ. சரி சொல்லுப்பா, நான் இப்போ நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, நேரத்தில் என்ன கேட்குறார், நான் எப்போ நினைக்கிறேனோ, யார் முன்னாடி நினைக்கிறேனோ, என் முகம் ஹரிமுகமாக தெரியணும். என்ன முகம்? ஹரிமுகம். ஏன் அந்த பொண்ணு என்ன சொன்னால், நான் ஹரியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னான். ஹரிமுகமாக தெரிஞ்சால் வேலை முடிஞ்சதில்லை, அந்த பொண்ணு மாலை போட்டுட்டு போகிறா அப்படி ஒரு சூட்சமமாக. இப்போ பாருங்க, நான் என்ற எண்ணம் வந்த உடனே ஆணவம் வந்தது, பக்தி குறைஞ்சது, இப்போ சூழ்ச்சி வந்துடுச்சு. எப்படி வந்து அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு மேலே போய் அடுத்த சூழ்ச்சிக்கு அப்புறம் துஷ்பிரயோகம். அந்த வரமாகப்பட்டது தேவலோகத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒன்று, அதை பூலோகத்துக்கு துஷ்பிரயோகம் பண்ணுறது. இதுதான் அந்த நான் ஏற 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 எவ்வளவு தவறான வழிகளை நம்மளை கொண்டுகிட்டு போகுதுங்கிற அழகாக பார்க்குறோம். இப்போ என்ன ஆகிடுச்சு, மேலே அவர் இவருக்கு தெரியும், யாருக்கு? மகாவிஷ்ணுவுக்கு தெரியும். அப்படியே ஆகட்டும், ததா அஸ்தோ அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே இவருக்கு உடனே ஆசை ஆனந்தம் தாங்கலை, உடனே இப்போ தலைகால் புரியல. அடுத்து என்னது, த பதறிய காரியம் செதறம் சொறன்னு கீழே வந்தாச்சு. மறுநாளுக்கு உடனே வந்துட்டார், டைம் டிராவலில் உடனே வந்துட்டார். அவரால் ராமுழுக்க பூலோகத்தில் காலத்தை தள்ளவே முடியல, அவருக்கு வந்து பொறுக்க மாட்டேங்கிறது. நண்டு கொடுத்தா வலைக்குள்ளே தங்காதுங்கிற மாதிரி அந்த ஆசை வந்து வலைக்குள்ளே தங்க மாட்டேங்கிறது, வெள்ளம் வந்து ஓடி வர்றது மறுநாள் காத்தால. உடனே எல்லாம் அரசர்கள் எல்லோரும் வந்தாச்சு. வந்த உடனே சுயம்பரத்திற்கு எல்லாம் தயார் பண்ணியாச்சு. அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்குற ரொம்ப சோகமாக இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஹரியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, என்ன அப்படின்னா, ஒருவேளை இதெல்லாம் ஹரியின் திருவிளையாடலாம் இருக்கலாம், அப்படி இருக்கும்பொழுது இந்த சுயம்பரத்தில் அவரும் வந்து உட்கார்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் வந்து சுயம்பரத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த எண்ணத்தில் தான் ஒத்துண்டு வரா, வேறு எந்த எண்ணத்துலையும் வரல. இப்போ என்ன எடுத்து சுயம்பரம் ஆரம்பிக்க போகிறது, ஆரம்பிக்க போகிறச்சே இவர் வந்து என்ன பண்ணுறார், உள்ளே வந்து அந்த ராஜாவோட ராஜாவாக உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அந்த பெண் வந்து மாலையோடு நடந்து வரா. நடந்து வரும்பொழுது இவர் வரா, இவர்கிட்ட என்ன இருக்குது, அவர் எந்த வினாடி யார் கண்ணுக்கு ஹரியாக தெரியணும்னு நினச்சிக்கிறாரோ அதே மாதிரி தெரிவார். அந்த பொண்ணு மாலையை எடுத்துகிட்டு வரா, எடுத்துகிட்டு வர உடனே உடனே இவர் அந்த வரத்தை வந்து பயன்படுத்துகிறார். சுவாமி, என் முகம் எப்படி தெரிய வேண்டும், ஹரி முகமாக தெரிய வேண்டும் அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளே நினைக்கிறார். உடனே அது ஹரிமுகமாக மாறிடுது. மாறின உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணணும், அந்த பொண்ணுடைய ஆசை என்ன, ஹரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒன்று, அந்த முகம் ஹரிமுகமாக அவளுக்கு படலைன்னு வைங்க, என்ன பண்ணலாம், கோவப்படலாம். சி, இவரை போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கோவப்படலாம். இல்லை வருத்தப்படலாம், ஐயோ நீங்கள் இப்படி போய் ஆறுதே அப்படின்னு வருத்தப்படலாம். அந்த பொண் கோபமும் படலை, வருத்தமும் படலை, மாறா சிரிக்கிறா பயங்கரமாக, ஐயோ கொல்லுன்னு சிரித்து மாலையை கீழே போட்டுட்டு அந்த புறத்துக்கு ஓடி போயிட்டான். இவருக்கு ஒன்றுமே புரியல, ஒன்று மாலை போட்டுருக்கணும், இல்லை வேண்டான்னு சொல்லி அவமானப்படுத்தியிருக்கணும், இதுன்னு சிரிக்கிறது சம்மந்தம் இல்லாமல் ரெண்டுன்னு ஒன்று உள்ளே போய் அவங்க அப்பா, ஏன்னா அவர் அப்பாவால் இதை பார்க்க முடியல, அவர் உள்ளே இருக்கார் அப்பா. அப்போ அப்பாட்ட போய் சொல்லிடுறேன், அப்பாட்ட போய் சொன்னே, அப்பாவுக்கு என்னம்மா சொல்கிற, நீ இப்போ அப்பாப்பா நீங்கள் போய் பாருங்கப்பா, என்னால் சிரிப்பாக அடக்க முடியலப்பா, நீங்கள் போய் பாருங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறேன். நேராக அம்பரீஷ் வெளில வரார். வெளில வந்தோடனே இவராலையும் சிரிப்பு அடக்க முடியல, என்னடா இது, உள்ளேருந்து வெளில வராங்க, சிரிக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க, இதே வேலையாக இருந்தால் என்ன சமாச்சாரம்னு, ராஜா இங்கே வாங்கோ அப்படிங்கிறார். உடனே ராஜா வந்தார். எதுக்கு சிரிக்கிறீர் என்னை பார்த்து எல்லாரும், என்ன அவ்வளோ ஒன்றா கோமாளி மாதிரியாக இருக்கேன் சுவாமி, அதை என் வாயால் எப்படி சொல்லுவேன், என்னால் எப்படி சொல்ல முடியும், ஏன் அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு நான் அப்படி நான் கோரமாக இருக்கேன், நீங்கள் வேணால் கண்ணாடியை பார்த்துக்கோங்க, உங்களுடைய நிலை உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறார். இவர் இங்கே நடந்து போய் கண்ணாடியை பார்க்குறார், இவருக்கு சிரிப்பு வரல, கோபம் வந்துடுது பயங்கரமாக, ஏன்னா அவர் முகம் குரங்கு முகமாக இருந்ததுதான். ஹரிங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஹரி மகாவிஷ்ணு, இன்னொன்று பழுப்பு வாய் கொண்ட வால் கொண்ட அப்படின்னு கழுதை அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல அவர் யாரை நினச்சிருந்தாரா, வீங்கிய முகம் கொண்ட வால் கொண்ட முடி ரோமங்கள் சுற்றி இருக்குமா, குரங்காக அவர் வரம் கொடுத்துருக்கார் ஹரிங்கும் போது. இவர் நினச்சிட்டார், ஹரி மகாவிஷ்ணுவோட வரத்தான் கொடுத்தா இவர் நினச்சிட்டார். உடனே பார்த்த உடனே, ஓஹோ சிவபெருமான் தான் இந்த திருவிளையாடலாம் பண்ணுவார், இந்த க்ஷணம் இது யார் பண்ணது, இந்த மகாவிஷ்ணு இந்த வேலையை பண்ணியிருக்காரான்னு சொல்லி இவருக்கு ஒரு கோபம். திருப்பி டைம் ட்ராவல், சுவையை கிளம்பி மேலே போயாச்சு. மேலே போன உடனே இவருக்கு உச்சக்கட்ட அடுத்த அதிர்ச்சி, இங்கே முதல் அதிர்ச்சி தான் முகம் வந்து குரங்கு முகமாக இருந்தது, ரெண்டாவது அந்த பொண்ணும்
தனக்கு ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல. அந்த ஆசைப்பட்ட பொண்ணு எதனால் கிடைக்கல? குரங்கு முகத்தால் கிடைக்கலன்னு இவர் நினச்சின்னு இருக்கார். ஆசைப்பட்டதுனால தான் கிடைக்கல. ஆசைப்படாமல் இருந்திருந்தாலே எல்லாமே கிடைக்கும். சுவாமி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் பண்ணுவார். நம்ம எவ்வளோ வேணால் ஆசைப்பட்டுக்கலாம், நம்ம பண்ணுறத பண்ணால் தான் சுவாமி நமக்கு அருள் பாலிப்பார். இது வந்து அவருக்கு புரியல. இப்போ மேலே போயாச்சு. நான் சொன்ன மாதிரி முதல் அதிர்ச்சி குரங்கு முகம், ரெண்டாவது அதிர்ச்சி என்னென்னா அந்த மகாவிஷ்ணுவோட தொடையில் யார் அமர்ந்திருக்கா? ஸ்ரீமதி உட்காந்துருக்கா மேலே கல்யாண கோலத்தோட. இங்கே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை என்கிட்டேருந்து தூக்கி நீ மேலே உட்கார வச்சுக்கிட்டியா நீனு அப்படின்னு நாரதருக்கு வந்து செம கோபம். இப்போ தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, கவனிங்களேன், இப்போ தான் வந்து நாரதர் கர்ப்பபங்கம்னு நம்ம அந்த கதையை ஆரம்பித்தோம். நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொன்னேன். இப்போ தான் நாரதர் சாபம் நன்மையில் எப்படி முடியறதுன்னு இந்த கிளைமாக்ஸ் கிட்டே வந்துட்டோம். இப்போ என்ன ஆகுது? சாபம் கொடுக்குறாரு. யார் யாருக்கு சாபம் கொடுக்குறா? நாரதர் வந்து மகாவிஷ்ணுக்கு சாபம் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க என்ன சொல்கிறாருன்னு. நமக்கு இதனால் ஒரு பிரம்மாண்டமான இதிகாசமே கிடச்சிருக்கு. என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. கையை இப்படி காமிச்சு, நீ வந்து மனுஷனாக பிறப்பேன், மனுஷனாக பிறந்து ஓம் பொண்டாட்டி ஒன்றை விட்டு ஓடி போயிடுவார். ஓம் பொண்டாட்டி ஒன்றை விட்டு ஓடி போன உடனே எனக்கு எந்த முகத்தை கொடுத்து நீ வந்து இந்த விளையாடலாம் பண்ண, அந்த முகத்தோட உதவி இல்லாமல் ஓம் பொண்டாட்டி உனக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சாபம் விடுறார். இதுதான் என்னது? ராமாயணம். ராமாயணம் வருவதற்கு யார் காரணம்? நாரதர் தான் காரணம். அதே மாதிரி தான் அவர் வந்து பூலோகத்தில் ராமரா பிறக்கிறார். அவர் மனைவியை நான் ராவணன் தூக்கின்னு போயிடுறான். வானரங்களோட உதவி இல்லாமல் அவரால் காப்பாற்ற முடியல. அப்படி சொன்ன உடனே மகாவிஷ்ணுவுக்கு, என்ன சுவாமி நீ எனக்கு போய் சாபம் கொடுக்குறீர்? பின்ன என்ன, என்ன தான் இருக்கட்டும், நான் வந்து ஆசைப்பட்டது தப்பு தான், நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. அதுக்காக இருந்தால் தான் இருந்தாலும் அர்த்தம் முன்னாடி தூக்கின்னு போகலாமா? அது தப்பு தானே. அது நான் கீழேருந்து மேலே வரத்துக்குள்ளே என் முன்னாடி தூக்கி, அதுவும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ இப்படி தான் பண்ணலாமா? இது மாபெரும் தப்பு இல்லையா? அதனால் இந்த சாபம் பலிக்கும் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார்? சரி சுவாமி, நான் பண்ணது தப்பு தான். யார் மகாவிஷ்ணு தன் தவறை ஒப்புக்கொள்கிறார். யார் செஞ்சாலும் சரி, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு அங்கே சிவபெருமான் ஒருத்தர் தான் தப்பை ஒத்துன்னு இருக்கார். அதே மாதிரி இங்கே மகாவிஷ்ணு தன் தவறை ஒத்துக்கிறார். என்னென்ன இந்த அளவுக்கு கடுமையான உனக்கு கஷ்டம் டெஸ்ட் வச்சுருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சுலபமாக டெஸ்ட் வச்சுருந்துருக்கலாம், அவுட் ஆஃப் சிலபஸில் வச்சுட்டார். அந்த தப்பை ஒத்துக்கிறார். ஒத்துண்ட இவர் மகாவிஷ்ணு எந்த வினாடி ஒப்புக்கொள்கிறாரோ அப்போ தான் நாரதருக்கு நான் என்ற எண்ணம் குறைகிறது. அந்த சாபம் கோபமாக வெளிப்பட்ட உடனே, ஐயோ நாராயண நாராயணன் எந்நேரமும் வந்து சொல்கிற வாய், எப்பயுமே சொல்கிற வாய் வந்து அவருக்கே சாபம் விட்டுடுது. இதற்கான சாபம் விடுவதற அளவுக்கு போன காரணம் என்ன? நான் என்ற எண்ணம், ஆசை கண்ணை மறைக்கும் பொழுது நம்ம எந்த சுவாமியை நம்ம ஆராதிக்கிறோமோ அந்த சுவாமிக்கே சாபம் தரக்கூடிய அளவுக்கு இந்த ஆசை கொண்டு போய் விட்டுரும். நம்மளால் ஆசையே விட முடியாது, ரொம்ப கஷ்டம் நம்ம மனுஷனாக இருக்கும் பொழுது. ஆனால் நாரதருக்கே இந்த கதி. அப்போது இந்த நரன்கள் நம்ம மனிதர்கள்லாம் நம்மளால் ஏமாத்திரம், ஆசை தான் ஆட்டி படைக்கிறது நம்ம எல்லாரையும். ஆசையை வந்து விட முடியாது நம்மளால், ஆனால் ஆசையை கொஞ்சமாக கட்டுப்படுத்தலாம். இப்போது மகாவிஷ்ணு சொல்கிறார், சரிப்பா நான் வந்து ஒத்துக்கிறேன், என் தப்பை நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து நீ சொன்ன மாதிரியே எனக்கும் பூலோகத்தில் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது, உன் சாபத்தை அதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன், அதே நீ சொன்ன மாதிரியே நடக்கும். அந்த சாபத்துக்கும் அருள் பாலிக்கிறார். அருள் பாலித்த உடனேவே அவருக்கு கர்வம் குறைகிறது. கர்வம் குறையும் பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார், எப்பா இப்போ சொல்லுப்பா, அந்த சிவபெருமான்கிட்ட முன்னாடி ஒரு தவம் பண்ணியே, அந்த தவத்துக்கு யார்ப்பா காரணம்? பா சிவபெருமான் தான்ப்பா காரணம். அவர் வந்து அருள் பாலித்து அவர் அந்த தேவக்கன்னியர்கள்லாம் சோர்ந்து போகிற அளவுக்கு செய்ததால்தான் நான் காமனை வென்றேனே தவிர எனது முயற்சி இருந்தது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய அருளினால் மட்டுமே நான் வெற்றி பெற்றேன் என்பதை இந்த விளையாடலினால் நான் ஒப்புத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பங்கம், அவருடைய கர்ப்பமாகப்பட்டது பங்கமானது. இதுதான் நாரதர் கர்ப்பபங்கம் அப்படிங்கிற ஒரு சிவபுராணத்தில் வரக்கூடிய இது அழகாக நகைச்சுவையான கதை. இதையும் அழகாக எல்லாரும் கேட்டீங்க. அதுங்க ஆ தெருக்கூத்து அப்படிங்களா? அப்படிங்களா? ஆ ஆ நம்மளே கூட நம்ம இதில் கூட நான் யார் தெரியுமா சொல்ல மிக அழகாக என்னுடைய பேச்சை கேட்டீங்க. அது இரண்டாவது பரவாயில்ல, ரொம்ப நேரம் பேசிட்டேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.